அடி வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே போடுறேன். எதனால போட்டுட்டு இருக்கீங்க? நல்லா சின்ன எழுத்து ரீடிங் படிக்கிறதுக்கு முடியாம தான் போட்டேன். டேஸ்ல இருந்து போட்டுருக்கேன். எதனால போட்டுட்டு இருக்கீங்க? இது வீட்டில் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால அப்படி போட்டுட்டு இருக்கேன். கண்ணாடி கண்ணாடி எவ்வளோ வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா போட்டிருக்கேன். எதனால போட்டுட்டு இருக்கீங்க? கண் தூரத்து பார்வை கெட்டது பார்வை கம்மியா இருக்கு. கண்ணாடி போட்டா நல்லா தெரியும், கண்ணாடிலாம் சுத்தமா தெரியாது. எவ்வளவு வருஷமா கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க? 6 வருஷமா போட்டுங்கிறேன். எதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க? தூர பார்வை தெரியல. எவ்வளவு வருஷமா கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்கம்மா? 20 இயர்ஸா போட்டுட்டு இருக்கேன். எதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க? ஷார்ட் சைடு. 5 இயர்ஸா. எதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க? லாங் சைட். லாங் சைடுக்காக. ஸோ எப்படி தெரிய வந்தது அண்ட் என்ன பவரில் நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க? காலேஜில் இருக்கும்போது போர்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோவா தெரியாது, அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எப்பயாவது இருக்காக தான் யூஸ் பண்ணேன். ஓகே, எதுக்காக கண்ணாடி போட்டுட்ருக்கிறீங்க? கண் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை போட்டால் பழிச்சுன்னு இருக்கு. 20 இயர்ஸா. எதுனால சார்? ஷார்ட் சைட்னால போட்டுருக்கேன். ஷார்ட் சைட்டு. ஸோ என்ன பவரில்? வந்துட்டு -3, ஒன்று வந்து -7 அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எப்போவுமே கண்ணாடி போட்டுகிட்டே இருப்பீங்களா இல்லை? கண்டிப்பாக கண்ணாடி போட்டுருந்தாரு. எப்போவுமே தான் போட்டுருப்பீங்க? 12 வருஷமாக போட்டுருக்கேன். கண் பார்வை இதுவாக இருக்கு, சதை வந்துக்குது கண்ணில், அதனால் தூரத்து லைட்டு தெரிய மாட்டேந்து, அதனால் கண்ணாடி போட்டுருக்கேன். எவ்வளோ வருஷமாக கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 8 வருஷமாக போடுறேன். எதுக்காக போட்டுட்டு இருக்கிறீங்க? கண் பார்வை. என்ன லாங் சைட்டா ஷார்ட் சைட்டா? ரெண்டுமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன். நீங்கள் எதனால கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறீங்க? சின்ன பார்வை எழுத்து தெரிய மாட்டேங்குது, அதனால பேப்பர் படிக்க போட்டுருக்கேன். எவ்வளோ வருஷமாக போட்டுட்டு இருக்கிறீங்க? ஒரு 5 வருஷமாக இருக்கு. ஓ, கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்கா இல்லைன்னா நார்மலாக இருக்கு? இல்லை இல்லை, நார்மலாக தான் இருக்கு. நார்மலாக தான் இருக்குது.